இனிமே யாரோடையும் போனது கிடையாது வெளியிலலாம். டூர்னு முதல் முறை டூர் மாதிரி இருந்தது, ஒரு குடும்பமாக போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அப்போ போயிட்டு வந்தது எனக்கு உயிரின தன்மாற்றம் நடத்துறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எப்படி வந்தோம், எதனால வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு தோணிகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக. எனக்கு பல நாள் கேள்வி அது, உயிரினம் இப்படி தான் வருது, ஒரு ஒரு மோதல் நாளாக ஏற்பட்டு உயிரின தன்மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத அங்கே போய் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தவம் பண்ண இடத்துல தவ ஆற்றல் அங்கே அதிகமாக இருந்தது, எல்லாரோட வைப்ரேஷனும் சேர்ந்து நமக்கு நமக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. நான் இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப இதாக இருந்தது, ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபோனே தொடுறதே கிடையாது, மூணு நாளும் நான் ஃபோனே எடுக்கல, வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல, யாரும் எனக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. தவறும் இல்லை, அது அவர் சொன்ன மாதிரியே சுத்தமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். அங்கேருந்து வர்றதுக்கும் மனசு இல்லை, நல்லா இருந்தது. அவர்கள் அன்பு குடும்பம்